வாலிபம் என்பது தேவனால் தந்தொரு ஈவாகும். இந்த வாலிப பருவம் உலகமெனும் சாத்தானின் வலையினால் பிடிக்கப்படும் ஒரு பெருமதியான பருவமாகும். வாலிப பருவமானது உடனடியாக பாவத்திற்கு விழும் சுபாவமுடையது. பாவமானது ஆரம்பத்தில் இன்பத்தை தரும். பாவம் என்பது இன்றைய உலகத்தில் கலாச்சாரமாக மாறிவிட்டது. மனிதர்கள் தேவனுக்கு விரோதமாக வெவ்வேறு பாவங்களில் ஈடுபடுகிறார்கள். போதை, சண்டை, ஆபாசமான படங்களை பார்ப்பது, கொலை செய்வது, இவ்வாறான பாவங்களின் முடிவு மரணமாகும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் வர்க்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ராஜாக்கள் நடுகினும் பெரிய ராஜாவாகிய எங்களுடைய இயேசு கிறிஸ்து இந்த பாவியை மீட்க அவருடைய ஜீவனை பலியாக தந்தார். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்திடவே அன்பான இயேசு இப்பூமிக்கு வந்தார். எங்களுடைய ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் அன்பான இயேசு தண்டனை அனுபவித்தார். சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. எமக்காக ஜீவனை தந்தீங்கள் நேசப்பா, உம்மை நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம் ஐயா. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் தான். தீய வாழ்க்கை வேண்டாம், உமக்காக வாழும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தாரும். கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா.